வந்து செவ்வாழை செவ்வாழை குட்டி வந்து நடுறதுக்கு இந்த கிடங்கை போடுறோம். கிடங்கை போட்டால் நல்ல தாளமாக போடணும் கிடங்கு. அப்போ தான் இந்த மரம் அந்த உஷாராக வரும். இது வந்து நல்ல ஆழமாக கிண்ட வரும். கிண்டினா தான் வாழை நல்ல துளகாத்தமாக வரும். செவ்வாழை குட்டி, செவ்வாழை குட்டி என்றால் வந்து சரியான அரிதான குளம் கிடைக்காது, இதில் மார்க்கெட்டும் கிடைக்காது. அது சில பேர் சந்தப்படுத்தமான என்ன சாப்பாடு கிடைக்காது, விலை கூட. அதனால் இது செவ்வாழை கொஞ்சம் மார்க்கெட் கூட. அதை நல்லா பாதுகாப்பாக கவனமாக நட்டு வளர்ப்போம். ஆ, நல்லா வளைஞ்சாப்பிடலாம் இதில். இப்போ இதை சுற்றி கிடங்கு வெட்ட வரும். கிடங்கு வெட்டி பசலாதாக்கணும். அதெல்லாம் காட்டை தான் இந்த மரத்துக்கு வந்து நல்ல பசலை வரும், இல்லாட்டி வராது. இப்படி சுற்றி வெட்டி போட்டு புல்லுக்கு வந்து புல்லுகள் செஞ்சல்கள் எல்லாம் போட்டு மிதிக்கணும். காலால் மிதித்து நல்லா அமர்த்தும். அமர்த்தி போட்டு மூடி விட்டுட்டா வாழை மரம் தின்ன மரம் மாதிரி வரும். நல்ல ஆழமாக கிடங்கு வெட்டி போட்டு நல்ல பசலை சாப்பிடணும். சாப்பிட்டா தான் இந்த வாழைக்குள்ளே வந்து 40 கிலோ போடும். ஆனால் கிடங்கு வெட்டி ஆழமாக கிடங்கு வெட்டி பசலை தாக்குறது தான் இதுக்கு பிரயோசனம். வேறு எந்த பிரயோசனமும் இல்லை. தண்ணி நல்லா இது கூட நாங்கள் தண்ணியை நல்லா ரசிச்சு கொண்டிருக்கோம். தண்ணி கொடுக்க 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 வாழை நல்ல உஷாராக வரும். வாழை வளர்க்கு வளர்க்கும் அவளாக்கு குலை பெருசாக போடும். இது வந்து புல், புல்லை போட்டு நல்லா மிதிக்கணும் காலால். புல்லு மட்டும் இல்லை, நாங்கள் கூட்டி அழுற சருகுகள் குப்பைகள் அனைத்தையும் இதுக்கு போடுவோம். போட்டால்தான் இந்த வாழையிலிருந்து கட்டுற வாழை கழிவே வாழைக்குள்ளே தான் போடுவோம். போட்டால் தான் நல்லா வரும். அதெல்லாம் வீணாக்கக்கூடாது. இப்படி புல்லெல்லாம் போட்டு அதுக்கு வேறு அந்த பழைய வாழை மரங்கள் தேவையற்ற வாழைகள் வெட்டி இதுக்குள்ளே போட்டு நல்லா மிதி மிதி என்று மிதிச்சிட்டு அதுக்கு பிறகு மண்ணை போட்டு மூடி விட்டுட்டு தண்ணி இறைச்சா பார்த்து கொண்டிருக்க வளரும் வாழை மரம். போட போகிறது மண்ணை போட்டு மூடினா தான் இந்த பசலை வந்து உக்கும். மரத்துக்கு பயன் தரும். பிறகு வாழை மரம் தென்னை மரம் மாதிரி தான் இருக்கும். எப்படி வாழை மரம் தென்னை மரம் மாதிரி வரும். Thank you.